எல்லாருக்கும் வணக்கம். மதுரை மாமி சமையலேருந்து உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் சக்கரவள்ளி கிழங்குல சும்மா சாதாரணமாக வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சிம்பிளான டிஷ் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே வாங்க. இந்த பாருங்க, சக்கரவள்ளி கிழங்கு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையானது சக்கரவள்ளி கிழங்கை வேக வச்சு இந்த மாதிரி நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இதுக்கு தேவையானது இது வெல்லம், வெல்லத்தை பொடிச்சு வச்சுருக்கேன். இதுக்கு இந்த அளவுக்கு தேவை. கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு, இதுக்கு 2 ஸ்பூன் நெய் தேவை. அது நான் விடும்போது நீங்கள் பார்த்துக்குங்க. ஆன் பண்ணி வானலில் போட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றுவேன். எதுக்குன்னா இந்த வெல்லம் கரையிறதுக்காக. நான் இப்போது வெல்லத்தை கரைய விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் காட்டுறேன். சும்மா சக்கரை கரையிறதுக்காக, வெல்லம் கரையிறதுக்காக, ஏன்னா அதில் இருக்கிற மண்ணுக்காக இப்போ வடிகட்ட போகிறேன். சும்மா 1 நிமிஷம் தான் இது கரையிறதுக்காக வச்சுருந்தேன். வடிகட்டிட்டு திருப்பி காட்டுறேன். இந்த பாருங்கள், வெல்லத்தை வடிகட்டிட்டேன். திருப்பி பாகு வச்சுட்டு அதை எப்படி செய்கிறதுங்கிறத பாருங்க. வடிகட்டினதை திருப்பி ஊற்றிருக்கேன். 1-2 நிமிஷம் இது திக்காயிடும். பாகு போனதெல்லாம் கிடையாது, கொஞ்சம் திக்காகணும். அதுதான் ஆன உடனே உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இது பாகு வரட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம இதுக்கு தேவையான முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்துப்போம். இதில் ஒரு வானல் போட்டிருக்கேன். இதுக்கு 2 ஸ்பூன் நெய் போட்டு நான் வறுக்க போகிறேன். வறுத்து அதில் கொட்டணும். நான் கொட்டும் போது திருப்பி காட்டுறேன். இதுக்கு பாகு பதம்லாம் கிடையாது. கொஞ்சம் கெட்டியான உடனே இதை பாருங்க, கிழங்கு நான் இது பண்ணி வச்சுருக்கிற கிழங்கை அதில் போட்டுட வேண்டியதான். இப்போ போட்டுட்டு எல்லாத்துலேயும் படும்படியாக நல்லா பரட்டிக்கங்க. இதை இது குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. இதில் உப்பு கிழங்கில் வந்து நீங்கள் துளியோண்டு தான் உப்பு போட்டு வேக வைக்கணும். அதை நான் சொல்ல மறந்துட்டேன், இப்போ சொல்கிறேன். நீங்கள் கிழங்கில் வேக வைக்கும்போது எப்போதும் உள்ள உப்பு போடக்கூடாது. ஒரு துளியோடு ஒரு சிட்டிகை போட்டு அதில் வேங்க. ஏன்னா நம்ம வெல்லமும் போடுறோம், அப்போ உப்பும் சரியாக இருந்ததுன்னா ரெண்டும் சேர்த்து சாப்பிட முடியாத கருகிடும். அதுக்காக வாயில் நல்லாவே இருக்காது, கருப்பாக தெரியும். அதுக்காக தான் இதோ இதை வதக்கியாச்சு 1-2 நிமிஷம். இப்போ இந்த நெய் இருக்கு இல்லையா, நம்ம நெய்யில் முந்திரி பருப்பை பொரிச்சிருக்கேன். இதை இதில் எடுத்து கொட்ட போகிறேன் பாருங்க. இது இப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப சுவையான டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு மாதிரி தேன் மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். ஏன்னா நல்லா வெந்து மாவாட்டம் இருக்குது. இதில் இந்த பாகோடு கலந்து இதை 1 நிமிஷம் தான், ரொம்ப வேண்டாம். கெட்டியான உடனே இதோ நிறுத்தியாச்சு. இது பாருங்க, இதோட சரியாக போச்சு. இப்போ பாருங்கள், இதில் வெல்லம் அப்படியே தேன் மாதிரி இல்லை பாருங்கள், அதில் அப்படியே கலந்துருக்கும், ஒட்டிக்கிட்டு இருக்கும். நல்லா நம்ம சாப்பிடும்போது உள்ள மாவாகவும் மேலே தேன் மாதிரி தித்திப்பாகவும் இருக்கும். இதை நான் நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நான் சொன்னபடி ரொம்ப சூப்பராக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும், உடம்புக்கும் நல்லது. செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க.